வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். நான் இந்த சேனலை பார்த்ததாலேயே என்னவோ தெரியல, என் மனசில் இருக்கிற விஷயத்தை சொல்லணும்னு தோணுது. நான் எது சொன்னாலும் யார் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, இல்லைனா அடிப்பாங்க. நான் சொல்கிறத நீங்களாவது கேட்பீங்கன்னு தான் என் மனசில் இருக்கிற வருத்தத்தை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறாங்க திருச்சியிலிருந்து பிரபாகரன். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆவரேஜ் பையன்தான். நான் பார்க்க சுமாராக தான் இருப்பேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் கொஞ்சம் ஓவராக பேசுவேன். அதனால் மட்டுமே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு சைட்லாம் கேட்டால் என்னை ரொம்ப நல்ல பையனு தான் சொல்லுவாங்க. ஆனால் காலேஜில் என்ன மாதிரி ஒரு மொக்க பீஸை யாரும் பார்த்துருக்க முடியாது. என்னை பார்த்தாலே ஒரு நாலு பேர் வந்து அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட முக அமைப்பு எனக்கு ரொம்ப கலாய்ப்பானுங்க. சில சமயம் ஏன்டா வாழ்கிறோம்னு இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களாம் என்கிட்ட பேசுறதுக்குன்னா பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. நான் கண்ணாடி போட்டிருக்கிறதால எல்லாருமே எலைய சோடா புட்டி அப்படின்னு தான் கிண்டலாக கூப்பிடுவாங்க. நான் ஏதாவது எனக்குன்னு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட, இதெல்லாம் உனக்கு தேவையா, போய் ஆகிற வேலையை பாருன்னு அதுக்கும் என்னை அடித்து விரட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அவங்களாம் சிரிச்சுக்கிட்டே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அஜிசனா, நீங்களாவது கேளுங்க. எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம்னா ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். என்னை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். நான் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது என் மேலே ஒருத்தன் ஜூஸை கொட்டிட்டான். ஏன்டா கொட்டினுன்னு தான் கேட்டேன். அதுக்கு எதுவுமே சொல்லாமல் ஃபங்க்ஷன் வீட்டில் என்னைய போட்டு அடிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே சிரிக்கிறாங்களே தவிர யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. என்ன இவனை கூட உன்னால் திரும்பி அடிக்க முடியலையான்னு கிண்டலாக தான் பேசுகிறாங்க. அது கூட பரவாயில்ல, நான் கிளாஸில் யார் கூடவும் பேசாமல் தனியாக தான் உட்காந்துருப்பேன். என் கூட படிக்கிற பையன், அவன் பேர் சொல்லலை, இங்கே வான கூப்பிட்டான். நானும் போனேன். சம்மந்தமே இல்லாமல் என்னை பேச விடாமல் அடி அடி நடித்தான். நான் கொஞ்சம் விலைக்கு விட்டுட்டு ஏன்டா என்னை அடிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு பொழுது போல், அதான் உன்னை அடிச்சுட்டு போகலாம்னு கூப்பிட்டேன்னு சொல்கிறான். நான் அழுகிறதா சிரிக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல. கிளாஸில் வேற எவனாவது தப்பு பண்ணிட்டா கூட வாத்தியார்கிட்ட நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிடுறாங்க. எங்கள் வாத்தியான என்ன ஏதுன்னு கேட்காம அவனுங்க சொல்கிறத கேட்டுட்டு என்னையை போட்டு அடித்தார். பயங்கரமாக அழுக வரும், ஆனால் அழுத அசிங்கமாக இருக்குமே, பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பேன். இல்லைனா எதுக்கு அழுகிறேன்னு அதுக்கும் சேர்த்து நான் அடி வாங்க வேண்டியது இருக்கும். அது போட்டுன்னு வீட்டுக்கு வருவேன். வீட்டில் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, அப்பா ஒரு பக்கம் திட்டுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வேலையை நான் சரியாக செய்ய மாட்டேங்கிறேன்னா. நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்னால் எப்படி ஒரு வேலையை செய்ய முடியும்? மனசு முழுக்க வழி, பல யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்க என்னால் எதையுமே பண்ண முடியல. எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காங்க. சில சமயம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக நான் கடைக்கு போவேன். இடையில ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேனாலும் நிறைய ஆளுங்க நிற்கும்போது என்னை கண்டபடி திட்டுறாங்க. கடையில் கூட வேறு யாராவது தப்பு பண்ணாலும் அதுக்கும் நான் தான் திட்டு வாங்குவேன். ஏன்னா நான் தான் எதுவும் திரும்ப பேச மாட்டேன்ல. மற்ற பசங்களெல்லாம் பார்ப்பேன், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு எல்லா பசங்க மாதிரியும் இருக்க ஆசையாக தான் இருக்குது. என்னால் அப்படி இருக்க முடியல. என் கூட படிக்கிற பசங்க கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயம் கூட என்னால் கற்றுக்க முடியல. நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். என்னை எல்லாருமே இலக்காரமாக பார்க்குறதால நான் வேஸ்ட்டுன்னு நானே நினச்சிக்கிறேன். என்னோடய தம்பி என்னோட நல்ல ஹைட்டாக இருப்பான், ஆனால் நான் குட்டையாக இருக்கிறத பார்த்துட்டு என் தம்பியை நான் அண்ணன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு விளையாட்டாக எல்லோரும் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது விளையாட்டாக இருந்தாலும் நான் என்ன மனநிலைமையில் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய வேதனையை 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் என்னால் சொல்லிட முடியாது. நீங்கள் போடுற என்னோடய ஸ்டோரியை கூட என்னால் ஷேர் பண்ண முடியாது. இல்லைனா இதுக்கும் கிண்டல் அடித்து என்னை எங்கேயாவது பார்க்கும்போது அடிப்பானுங்க. நான் இயலாமையாக இருக்கேன், ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவனை அடிக்கிறதெல்லாம் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது என்னோட திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டால் கூட எங்கள் வீட்டில் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. காலேஜிலேருந்து நான் லேட்டாக வீட்டுக்கு வந்தால் எடுத்தோன்னே எங்கே ஊர் சுற்றிட்டு வரேன்னு கேட்குறாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பையன் புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கேன்னா ஓட்டி பார்த்துட்டு கொடுங்கன்னு சொன்னான். சரின்னு நானும் அந்த சைக்கிள் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் அந்த பக்கத்து தெருவுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அவங்ககிட்ட சைக்கிள் கொடுத்தேன். உடனே எங்கள் வீட்டில், சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர் சுத்த கற்றுக்கிட்டில, இனிமேல் நீ உருப்பிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் போயிட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து சொன்னால் கூட ஓகே. நான் போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துட்டேன். எவனாவது காலேஜில் ஸ்டடீஸ் சம்மந்தமாக ஏதாவது நைட்டு கால் பண்ணுவாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஏதோ பொண்ணுக்கிட்டலாம் பேச பழகிட்டான் போல், நைட் நேரத்தில் இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டாங்க. அது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஏதோ பொண்ணுக்கிட்ட தான் பேசியிருப்பேன் நம்பினாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஒரு நாள் கோவத்தை அடக்க முடியாமல் எங்கள் அம்மாவை நான் திட்டேன். உடனே வாய் பேசலாம் ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு ஆரம்பித்து சொந்த பந்தத்துக்கெலாம் ஃபோன் போயிடுச்சு. எல்லா சொந்தக்காரங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டில் ரொம்ப எதிர்த்து பேசுறியாமலன்னு. நான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கேன்னா மாத்துறதுக்கு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை சப்போர்ட்டாச்சும் பண்ணணும்.
எதுவுமே இல்லாமல் மன அழுத்தத்தை தான் எனக்கு கொடுக்குறாங்க. டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறேன், அங்கே ஏதோ எனக்கு டவுட்டு, எனக்கு புரியாமல் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அங்கேருந்த ஒருத்தன், நீ எல்லாம் இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா எதுக்குடா இருக்க, போய் சாக வேண்டியதானேன்னு சொல்கிறான். நான் ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸாம் பயத்தை விட கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து தினம் தினம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போய்கிட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பசங்களையும் புரிஞ்சுக்கோங்க. எங்களோட இயலாமையை உங்களோட விளையாட்டுத்தனத்துக்காக பயன்படுத்தி எங்களை மாதிரி பசங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி விட்டுறாதீங்கன்னு கண்ணீரோட தன்னோட நியாயமான பதிவை பகிர்ந்துக்கிட்டாங்க திருச்சியிலிருந்து பிரபாகரன். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்.